8 नवंबर 2016 की रात्रि को 12 बजे से वर्तमान में जारी 500 रुपये और 1000 रुपये के करेंसी नोट लीगल टेंडर नहीं रहेंगे। உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் சொத்து இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் தொழிலாளர்கள் கல்வழிப்போர் மூட்டை சுமப்போர் கூலி வேலை செய்வோர் பார வண்டி இழுப்போர் போன்ற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நல்வாழ்வு நமக்கு வேண்டிய உணவு தானியங்களை முதலாவதாக நாம் உற்பத்தி இங்கு செய்து கொள்ள வேண்டும். கேள்விப்பட்டீர்களா? வாதத்துக்கு வாதம், புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம், வேண்டுகோளுக்கு வேண்டுகோள், அது நடந்தது. இந்த தடவை என்ன நடக்கிறது? ஓட்டுக்கு பணம் கொடுத்துக் கொண்டு போகிறார்கள். We believe in equality because many in our country were so long deprived of it. We believe in the worth of the human being, for that is the foundation of our democracy and our work for development. டே தம்பி, டே தம்பி, இங்கே வா. ஏன்பா, உங்கள் ஊர்லேயே 12வதுல முதல் மார்க், அப்புறம் ஏன் டீ கடையில் வந்து டீ வித்துட்ருக்குற? ஆமாம், ஊர்லேயே 12வதுலேயே நான் தானே முதல் மார்க்கு. டாக்டர் படிக்கிறதா ஆசை, நீட் எக்ஸாம் அந்த எக்ஸாம்ங்கிறானுங்க. நம்மளாம் வயிற்று பொழப்புக்காக வாழ்றாங்கண்ணே, அதெல்லாம் பணம் இருக்கவங்க படிக்க வேண்டிய படிப்போமானு போயிட்டு வரேன். இந்த நாலு வருஷம் வருஷம் படிக்க முடியா? இப்படியே திருவியா? இல்லை, படித்தா டாக்டர் படிப்பு தானே படிக்கிறேன். டிவி தினடா பண்ண போகிற? டிவி வைத்தவங்க தான் நாட்டே ஆண்டுட்டுருக்காங்க, நானும் ஒரு நாள் வருவானே. சமஞ்சம் கொண்டு வர மாதிரியே வர்றீங்களேப்பா, சமயத்துக்கு வர வேண்டாமா? சரக்கு வந்துருச்சுல, போங்கப்பா, போங்க போங்க. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். சொல்லு மாப்பிள, 500,000 நோட்டு எவ்வளோ மாமா வச்சிருக்க? 40 லட்சம் வச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கா மாமா? ஆமா, அதே நோட்ல கணக்கு எழுதி வச்சிருக்கேன் மாமா. அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு 500,000 நோட்டு இனிமே செல்லாதுன்னு. செல்லாதா? ஏன்பா? வெளியே காமிச்சிடாத, உள்ள போயிருவேன். நான் என்ன தப்பு செஞ்சு உள்ள போறக்கு? ஐடி பேப்பர் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கேன்ல. அதெல்லாம் என்கிட்ட இல்லையாப்பா. இன்னில இருந்து 2000 மட்டும் தான் எடுக்க முடியுமா? ஜாஸ்தியா ட்ரை பண்ணாத ஜாம் ஆயிருவா. அப்புறம் 40 லட்சம் போச்சு, எப்படி வட்டி கட்டுவேன்? எப்படி கடங்காரனுக்கு என்ன பதில் சொல்றது? ஹலோ, டாக்டர் பேசுகிறேன். செம்பட்டை தானே? உங்கள் சம்சாரம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. நீங்கள் பணம் கட்டினா தான் பிழைப்பாங்க, பார்த்துக்கணும்.
ஏனா பணம் கேட்டிருந்தலப்பா. சரிண்ணா ஈவினிங் பார்த்துக்கலாம், வேலையை பாருங்க. வீட்டில் முடியாமல் கிடக்கிறேன். ஈவினிங் பார்த்துக்கலாம், வேலையை பாருங்க. அவசரம் ஏன் இப்பயே வேணுமா? நான் உன்னாட்ட கேட்டு சொல்கிறேன், இருங்க. வணக்கவேலண்ணா. கஷ்டப்பட்ட காச்சு, எங்கேயும் போகாது. சம்பட்ட சம்சாரத்துக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா? 50,000 கேட்டிருந்தேன் இல்லையா? ஒரு நாளைக்கு 2,000 எடுக்கிறதே குதிரை கொம்பாக இருக்குது. அவர் சம்சாரம் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனா, கொஞ்சம் பாருங்களேன். 50,000 எங்கேயோ போகிறது, ஏதாவது சொல்லி அனுப்பிச்சுடு போயா. சரி இரு, நான் சொல்லி பார்க்குறேன். மாப்பிள்ள, நான் அவர்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தேண்ணா, ஆனால் முடியாதுட்டாரு. வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். தம்பி இப்படி சொல்லிட்டீங்களே தம்பி, போன மாதமே கேட்டிருந்தேன். என்ன பண்ணுறது, முடியாதுன்ட்டாரு. வேலையை மட்டும் பாருங்கள். தான் நம்பி இருக்குது, இப்படி பண்ணிட்டீங்களே. முடியாதுன்ட்டாரு, வேலையை மட்டும் பாருங்கள். சங்கிலி போய் வேலையை பாரு. பொஞ்சாதி சங்கிலி, ஆஸ்பத்திரியில் அபத்தான நிலைமையில் கிடக்கிறேன், ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆண்டவனும் கைவிட்டுட்டா, என் உசுரே போயிருப்போல் இருக்குது. என்ன பாவம் பண்ணு தெரியல. கொடுத்து உசுர வாங்கும் பூமியில வாழுறோம். பஞ்சபூதமும் விலைக்கு போனா நஞ்ச தான் தேடணும். சாப்பாடு பெருசு வரலையா? வேற சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லை. பாவம், அந்த ஆளு பிள்ளை குட்டியாலே இல்லையே. சம்சாரம் தானே எல்லாம், ஆண்டவன் தான் காப்பாற்றணும். பணத்தை கொடுத்து உசுர வாங்கும் பஞ்சபூதமும் விலைக்கு போனா நஞ்ச தான் தேடணும். வேப்பைய சிந்தி வேலைய செய்யும் வர்க்கம் தானுங்க. மனசும் உடலும் காப்பு காக்க உழைக்கிறோம் தினமுங்க. தாசு எவ்வளவு வருது பாரு. 500 ரூபாய்ண்ணா. 500? பணம் பந்தியில் பொள்ளாச்சி பாட்டி பணம் கொடுத்துட்டாங்களா? ஆ கொடுத்துட்டாங்க. போயிட்டாங்களா? ம், செல்லாத நோட்டு பாக்கெட்டில் வச்சு என்ன பண்றது? யோ பங்கு, உன்னது உனக்கு தெரிஞ்சவங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கோயா. நம்ம அரசாங்கம் இலவசமா பிளாட் கொடுக்குதாமா, அதை நம்ம வளைச்சு போட்டுடலாம். எப்படி பங்கு? அட முட்டாப்பாயில, நம்ம அரசாங்க கக்கூச வளைச்சு போட்டோம்ல, அந்த மாதிரிதான். வேண்டே நாளைய பொழுதே
மூட்டையில் கட்டி முதுகுல சமக்கு தெரியும் முன்னே எலும்ப உடச்சா யார தாரப்பாரு. பிறப்புக்கு இறப்புக்கும் அர்த்தம் கொடுப்பது வாழ்க்கை தானுங்க. இந்த வாழ்க்கைய வாழ எங்களுக்கு உரிமைய கொடுங்க, உரிமைய கொடுங்க, வருத்தத்தில் இருக்கேன். வேலையை பார்க்க சொல்லு, இல்ல இந்திக்கார வேலைக்கு கூப்பிட்டுருவேன். நடவு இருக்கிறது வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழ்றதுதான் மனுஷன் வர்க்கம். நாமெல்லாம் அழியிறம் இருக்கோம். என்ன பார்த்து தெரிஞ்சீங்கன்னா இல்லாண்டே அழுதுருவீங்கடா, அழுதுருவீங்கடா, அழுதுட்டேன்டா. ஏடிஎம்ல மக்களால் ஒழிஞ்சதுக்கப்புறம், சில பேருக்கு வாழ்க்கை இயல்பாக வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஐயா சொல்லுப்பா. சங்கிலி ஐயா வேலை முடிஞ்சுங்க ஐயா. ம், 500 தான் இருக்குது, இந்த எடுத்துகிட்டு போ. மானுடன் மனம் மாறியவை, பணம் நிறம் மாறியவை, இவர்களின் தரம் மாறா.